Taste the Daily. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. இந்த 200 ஏஇ ஜேஇ 400 பேர் இருக்காங்க. 400 பேருக்கு கீழே ஆயிரக்கணக்கான சுத்திகரிப்பு தொழிலாளிகள் வேலை பார்க்கறாங்க. ஏஇ ஜேஇக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர் குழாய், குடிநீர் குழாய், மழைநீர் வடிகால் குழாய் என்ன கண்டிஷன் இருக்குன்னு மழை வருவதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்பே இவர்கள் அதை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால், இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் ஒரு சூட்டு தண்ணி கூட ஒரு இடத்த தேவை. மாமன்ற உறுப்பினருடைய முன்னாள் இன்னால பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? சொத்து மதிப்பு ஆனாலும் 200 கவுன்சிலர்கள் சில கவுன்சிலர்களுடைய பதிவுகள், சோசியல் மீடியா பதிவுகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். துரிதமா வேலை செய்யறாங்க இறங்கி, ஒரு சில கவுன்சிலர் வேலை செய்யறாங்க. நான் பல கவுன்சிலர்கள் பட்டியல முடியும், திமுக கவுன்சிலர்கள், அதிமுக கவுன்சிலர்கள், விசிகா கவுன்சிலர் யாழ்னி, அவங்க எப்பா பார் கிரவுண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான சொல்ல முடியாது. இந்த ஆளுங்கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஏஇ ஜேஇ கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு எங்க அதிகமான மேன்ஷன் இருக்கோ, எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கோ, எங்க அபார்ட்மெண்ட் இருக்கோ, இங்கெல்லாம் செயற்கையாக அடைப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. நான் நேரடியாக குற்றஞ்சாட்டு. குடிநீர், கழிவு நீர் இரண்டு துறைகளுமே உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாடு தான். இது வந்து இதுக்கே போகாது, இங்க கார்பரேஷனுக்கே போகாது. ஏன் காசு அப்போ இத இவர்களாகவே தன்னுடைய துறைக்கு நேரடியாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதை விட இன்னொரு, இப்போ இது ரெண்டு அரசாங்கத்திலுமே இந்த மாதிரி தான் நடக்குது. ரெண்டு திராவிட இயக்கங்களை ஒழிக்காம இந்த மக்கள் மீட்டெடுக்க முடியாது சார். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்க முடியாத நிலையில தான் சென்னை. பரவாயில்ல, இன்றைக்கு காலையிலிருந்து மழை பொழிவு இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது ஆந்திரா நெல்லூர் பக்கம் அந்த வடகிழக்கு பருவமழை காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படி தடம் மாறி இருக்குன்றாங்க. பட் இன்னும் புயல் கரையை கடக்கலை, என்ன நடக்கும்ன்றது தெரியல. இன்னமும் அதி கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கு பேச வேண்டியது வருடா வருடம் இந்த பருவமழைன்றது வந்து சென்னையை பெரிய அளவுக்கு பாதித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது. நேற்றையிலிருந்து அரசாங்கம் ரொம்ப துரித பணிகளாக நிறைய மேன் பவர் போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் தண்ணியை பூரா வெளியேற்றி விடுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், வருடா வருடம் இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 32 போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. வேளச்சேரி பிரிட்ஜ்லையும் பள்ளிக்கரண பிரிட்ஜ்லையும் டி நகர் பிரிட்ஜ்லாம் வந்து காருங்களை கொண்டு போய் வரிசைப்படுத்தி நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வாழ தகுதியற்ற நிலையில் சென்னை தலைநகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம் இருக்கிறதா என்ன? என்னதான் இருந்தாலும் நம்மளாம் இங்கே குடிபெயர்ந்து இங்கே வந்திருக்கோம், வேலை பணி நிமித்தமாக வரோம், ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கும். ஆனாலும் நம்முடைய வாழ்விடம்ன்றது ஒரு பாதுகாப்பாக ஒரு காரோ வண்டியோ நம்ம வீட்டு வாசலில் நிறுத்த முடியாமல் எங்கேயோ ஒரு பிரிட்ஜில் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறதா? ஏன் இந்த காரணம், இது மாறாதா, இல்ல கால ஓட்டத்தில் இதை மாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுக்கணும் சார்? சென்னை நகரம் என்பது ஒரு பழமையான நகரம். இந்த நகரம் என்பது நகரத்தை சுற்றி 5 ஆறுகள் ஓடுகிறது. 5 ஆறுகள் ஓடுகிறது. இந்த சென்னை நகரம் 6 நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஆமா, வட சென்னை, சென் சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்பூர், இதெல்லாம் சென்னையே உள்ளடக்கியது. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட பகுதி அரௌண்ட் ஒரு 30-32 வந்துருது. ஆமாம். அப்போ இந்த சென்னை நகரம் 426 ஸ்கொயர் மீட்டர். சென்னை நகரம் 426 ஸ்கொயர் மீட்டர். சென்னை நகரத்தினுடைய இன்றைய கட்டுமானங்கள் இதில் மீட்டர்னா எவ்வளவு, ஒரு 400 ஏக்கர், 450 ஏக்கர்? ஏக்கர் கிடையாதுங்க, ஏக்கர் இல்லை. சரி, 426 கிலோமீட்டர். ஏறக்குறைய 310 கிலோமீட்டர் தான் திருச்சி. 310 கிலோமீட்டர் தான் திருச்சி. திருச்சியை தாண்டி, அதாவது 100 வடக்கு, 100 தெற்கு, 100 மேற்கு, 100 கிழக்கு. ஓகே, அப்போ எந்த பக்கம் போனாலும் 100 கிலோமீட்டர். 426 ஸ்கொயர் மீட்டர் இந்த சென்னை நகரம். ஓகே, இன்றைய அப்போ இதில் 5 ஆறுகள் ஓடுது.
ஒண்ணு அடையாறு, பக்கிங்காம் கால்வாய், ரெண்டு கூவம், ஆரணி, கொசஸ்தலை. கொசஸ்தலை எங்க கழிவு நீர் போனாலும் அஞ்சு ஆத்துல போயிரு, கடல்ல போயிரு. இதுல ஆற்றின் நீர்வழி தடம் 825 கிலோமீட்டர். ஓகே, ஆற்றின் நீர்வழி தடம் 825 கிலோமீட்டர் எங்க கன்னியாகுமரியே போயிரு. கன்னியாகுமரி 700-750 கிலோமீட்டர் தான் ஆற்றினுடைய போக்கு. சுத்தி 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 வருது இல்ல, இதுல அதான் அந்த தண்ணி அடிச்சுட்டு. ஆமா, அப்போ அந்த பாதையெல்லாம் வர்ற நான் முழுசா சொல்லிக்கிறேன். 625 கிலோமீட்டர் பஸ் ரூட், சென்னை பஸ் சுத்தி சுத்தி வருது இல்ல. இப்ப நம்ம நம்ம வீதியெல்லாம் பஸ் போறது இல்ல, இதெல்லாம் சேர்த்த முடியாது. பஸ் போற ரூட் எவ்வளவு? 625 கிலோமீட்டர். ஓகே, மழை நீர் வடிகால் குழாய் 1025 கிலோமீட்டர் பதிச்சிருக்காங்க சென்னைக்குள்ளார. இதெல்லாம் இன்னைக்கு டேட் படி எடுத்ததா சார்? புள்ளி வரை, இன்றைய புள்ளி வரும். ஓகே, 1025 கிலோமீட்டர் குழாய். எது குடிநீர் வடிகால்? இந்த வடக்க தெற்க மேற்க வீதி வீதியா போகுது இல்ல, கழிவுநீர் அண்டு குடிநீர் எல்லாமாவா? ஆமா. அப்போ இந்த 1025 மழை நீர் வடிகால் வாரிய குழாய் எங்க போயிருக்குன்னா, 220 ஏரி குளம் சென்னையை சுத்தி இருக்கு. பட்டியல் நான் சொல்லு, பட்டியல் இதுல ஆன் ரெக்கார்டு 220 ஏரி குளத்துல போய் இது நிரம்பிரு. இதுதான் சென்னை நகரத்தினுடைய கட்டுமானம். இதுல 200 AE 200 JE வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு? 200 AE அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர். ஆமா, ஒரு 200 மண்டலம், 200 மாமன்ற உறுப்பினர்கள், அதான் கவுன்சிலர். 200 கவுன்சிலர் இருக்கு சென்னைக்கு. 200 கவுன்சிலர். ஆமா ஆமா, 200 AE 200 JE வேலை பார்க்கறாங்க. இதுல இந்த கட்டுமான முழுமையாக பயணத்தில் இல்லை, நடைமுறையில் இல்லை. இது எல்லாமே இருக்கு ஆனா இல்லையா? இந்த நம்ம ஒரு படத்துல வடிவேல் கேட்பாரு, அப்ப அந்த காரு வருமா? வரும், ஆனா வராது. இதுல இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்தேன். இப்போ 200 மாமன்ற உறுப்பினர்கள், நீங்க பிபி ஊத சொன்னா 400 AE JE பிபி ஊதணும். டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடணும். ஆமா, யாரு? கவுன்சிலர்கள். மாமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க நேரடியா மந்திரியோட தொடர்புல உள்ள ஆளு. ஆமா, அமைச்சர் நேரு எப்ப வேணா போய் பார்ப்பாங்க. ஏஇ ஜெய் போய் மந்திரி போய் பார்க்க முடியுமா? சரி, உயர மேயரை கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த 200 AE JE 200 பேர் இருக்காங்க. 400 பேருக்கு கீழே ஆயிரக்கணக்கான சுத்திகரிப்பு தொழிலாளிகள் வேலை பார்க்கறாங்க. இவர்களுக்கு இந்த AE JE வேலை கொடுப்பதில் அவங்களுக்கு தன்னிச்சையா அவங்க வேலை செய்யறாங்க. ஏஇ ஜெய்க்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர் குழாய், குடிநீர் குழாய், மழை நீர் வடிகால் குழாய் என்ன கண்டிஷன் இருக்குன்னு மழை வருவதற்கு ஒரு மாதங்களுக்கு முன்பே இவர்கள் அதை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால், இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு இடத்த தேங்க. சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்க. இப்ப நான் வர்ற வழியில ராஜபாதர் வீதி, ஸ்மார்ட் சிட்டி, நீங்க நம்ம டி நகர் சத்யா அதான் அந்த ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் போட்டாரு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அதிமுக. ஆமா, இதுல 1000 கோடி ஊழல்னு ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு எங்கெங்க ஊழல் நடந்திருக்குன்னு அவர்கள விசாரிச்சு எங்கேயுமே வேலை நடக்கல. பணம் எங்க? பணம் அதாவது சர்க்காரியா கமிஷன்ல ஒரு விசாரணை, ஏன் 1000 மூட்டை சர்க்கரையா காணா அப்படின்னு ஜட்ஜி கேட்டா எறும்பு தின்னு சாக்கா இருக்குமையா? அது கரையா தின்னுச்சு. சாக்கா கரையா தின்னுச்சு, சர்க்கரையா எறும்பு தின்னுச்சு. பணத்தை யார் யார் தின்னீங்க? மனுஷன் தின்னுட்டான். இப்போ டேவிதார் ஐஏஎஸ் போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ டி நகருக்குள்ள எங்கே பார்த்தாலும் முழங்கால் தண்ணி இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி. அப்போ எங்க ஊழல் நடக்குன்னு தெரியுதா? டி நகர்ல இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினருடைய முன்னாள் இன்னால பேரெல்லாம் சொல்ல விரும்பல, உடனே லைன்ல வந்துருவாங்க. என்னங்க என்னங்களே போட்டு கொடுத்துட்டீங்கன்னு. அப்போ இவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? ஒட்டுமொத்தமான சொல்ல முடியாது. இந்த
ஆளுங்கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஏஇ ஜேஇ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கே அதிகமான மேன்ஷன் இருக்கோ, எங்கே 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கோ, எங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்கோ, இங்கெல்லாம் செயற்கையாக அடைப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. நான் நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன், செயற்கையாக அடைப்புகள் ஏற்படுத்தப்படுது. எதுக்கு? ஆ, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அப்படியே இந்த கேள்வியை லைவில் வச்சுங்க. இன்னொரு அண்ணா நகரில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அபூர்வா ஐஏஎஸ் அந்த அம்மா, உங்கள் மாவட்டத்தில் கலெக்டர் வந்தாங்க, அதாவது தருமபுரி கிருஷ்ணன்லாம் இருந்தாங்க. அபூர்வா யாருக்கும் வளையாத தமிழச்சி, அபூர்வா அபூர்வமான தமிழச்சி. அந்த அம்மா வீடு அண்ணா நகர்ல இருக்கு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த மழைகள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும் அந்த படியை உயரம் பண்றாங்க. எந்த வருஷம் சார்? இப்ப 3 நாளைக்கு முன்னாடி சார், 3 நாளைக்கு முன்னாடிங்கிற வருஷமா கிபி 3 நாளைக்கு முன்னாடி சொல்றேன். அந்த அம்மா என்ன பண்றாங்க, கலெக்டர் யாருக்கும் வளையாத தமிழச்சி, வளைவு நினைச்சா அந்த அம்மா வளைச்சிரும். அதே போல நீங்க அமுதா, இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி தமிழச்சி. யாருக்கும் வளைய மாட்டாங்க. போயா எனக்கு கன்னியாகுமரிக்கு மாத்திரையா, இல்ல கடலுக்கு அந்த பக்கம் மாத்திரை, டிக்கோ குறைச்ச தீவுல மாத்திரையா, அங்க போய் வேலை பாக்குறேன். பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள். அதெல்லாம் அபூர்வாவை அபூர்வமா சொல்லணும். என்ன வீடு கட்டுறதுல? வீடு கட்டல, மழை வந்தா தண்ணி உள்ள வந்துடும். சரி, வாசப்படியே அதிகமாக்குறாங்க, பின் வாசல கொஞ்சம் அதிகமாக்குறாங்க, செங்கல் சிமெண்ட் ஜல்லி எல்லாம் கூட இறக்கி வேலை செய்யறாங்க. அப்ப அந்த ஏரியா கவுன்சிலர் வர்றாரு, வண்டு முருக கவுன்சிலர். திமுகவா? அதிமுகவா? திமுக சார். சரி, ஓகே, சொல்லுங்க. திமுக கவுன்சிலர் வர, தெளிவுபடுத்திடுவோம் சார் நேயர்களுக்கு. சாரி, நானே என்னென்ன சமூகத்து மேல கோபம் வருது. சரி சொல்லுங்க, என்ன நடக்குது? அப்போ ஏரியா கவுன்சிலர் வர்றாரு, பின்னாடி ஏஇ ஜேஇ வர்றாரு. ஏய், யாரை கேட்டு இதெல்லாம் செங்கல் சிமெண்ட் ஜல்லி கொத்தனார் எவையாவ யாரை கேட்டு போய் தலைவரை பாட்டுவாயா? யார் தலைவர்? கவுன்சிலர் தான். கவுன்சிலர் போய் பாட்டுவான்? இல்லைங்க, அது அம்மா பார்த்துக்குவாங்க. அம்மாவா சும்மாவாது? மீட்டரை குடியா? மீட்டரை கொடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, மீட்டர்லாம் அம்மா தான் கொடுப்பாங்க. கலெக்டர் வீடு, செக்ரட்டரி வீடுன்னு தெரியல. இவங்க செக்கு வேற, சிவலிங்கம் எல்லாம் ஒன்று தானே, சிவலிங்கம் சாமி சிலை, அதில் எண்ணெய் ஊற்றி அது இருக்கும். இந்த பக்கம் செக்கு, நான் என்ன பண்ணோம், செக்கையும் போய் புண்ணாக்க திங்கும், என்ன உருண்டு உருண்டு திரண்டு போய் இருக்கும் சிவலிங்கம், அதையும் நாங்க போட்டு நக்கும். ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க வீட்டாண்டு இவங்க சார், இவன் பூரா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கிற பையன் தானே. அப்போ போய் மிரட்டினுடனையும் அந்த அம்மாவுக்கு உடனே தகவல் போயிடுச்சு. தகவல் போயிடுச்சு போன உடனேயும் அப்போ அந்த அம்மா ஒன்றுமே சொல்ல, இல்லை அவங்க பணம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதா? பார்த்துட்டே முனிசிபாலிட்டி வண்டி வா, செங்கல் சிமெண்ட் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் எடுத்து போய் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயிட்டான் சார். அப்போ இந்த கவுன்சிலர்களுக்கு, பகுதி செயலாளர்களுக்கு முதலமைச்சரை விட அதிகாரமா? 200 செயலாளருக்கு தான் சார் நிலைமை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, நீங்கள் நான் சிஎம் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நேராக சிஎம் செக்ரட்டரி பார்த்து, என் வீட்டில் இருந்த செங்கல் சிமெண்ட் கொத்தனார் கத்தி இது கரண்டி எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டானுவா? யார் வலிச்சிட்டு போனான்? பாகிஸ்தான் பார்டர் இருந்தால் வலிச்சிட்டு போனான், எங்கேருந்து வலிச்சிட்டு போனான்? அண்ணா நகர் பகுதி செயலாளர் வலிச்சிட்டு போயிட்டான். உடனே ஜெயை தூக்கி அடிச்சாச்சு. ஜெயை தூக்கி வேற மாற்றி ஆமாம், அங்கே போய் அதே கம்மி அதே அந்த ஏரியா கவுன்சிலருக்கு மாமா வேலை பார்ப்பான். ஆமாம், உடனே முதலமைச்சர் அலுவலகம் தலையிட்டு மீண்டும் அந்த செங்கல் சிமெண்ட் அதெல்லாம் கொண்டு அங்கே போட சொல்லி எல்லாம் ரிட்டர்ன் வந்தது. யாருக்கு நடந்தது? ஒரு ஐஏஎஸ்க்கு, மூத்த ஐஏஎஸ் அபூர்வா ஐஏஎஸ். அப்போ நீங்கள் நான் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போக முடியுமா, இல்லை துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தான் போக முடியுமா, இல்லை நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்கிட்டே போக முடியுமா? சரி, இதுதான் நிலைமை நிலைமை. அப்போது 200 பகுதி செயலாளர்கள், 200 கவுன்சிலர்கள், 200 ஏஇ ஜேஇ, 400 பேர் இவர்கள் வைத்தது தான் சட்டம். அவங்க தூய்மை பணியாளர்கள் ஒரு பெரிய கூட்டம். அது பாவம், அது பாவம், அது ராத்திரி பகலா வேலை செய்யும். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேலை செஞ்சாவே ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது. நிற்காது. இவங்க நீங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கிற ஏரியா, இல்லை நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியா, நிறைய லாட்ஜ் இருக்கிற ஏரியா, செயற்கையாகவே ஒரு தடங்களை
ஏற்படுத்தினா எல்லாம் யாருக்கு போன் அடிப்பா? ஒரு அடைப்பை ஏற்படுத்துறாங்க. கவுன்சிலருக்கு போன் பண்ணான், கவுன்சிலர் எப்போ அடைச்சிருச்சு உன்னது அடைச்சிருச்சு இங்க வரல தண்ணி வரல, கவுன்சிலருக்கு தானே நான் பாத்துக்கிறேன், இந்த செட்டப் நீங்க சார் போன வருஷம் போன வருஷம் தண்ணி நிக்குது இல்ல, இந்த வருஷம் தண்ணி நிக்குது என்ன? அப்ப யாரு வேலை செய்யல? ஒரு வருஷம் உனக்கு அந்த இடம் தெரியலையா? நான் ஒரு ஜெயிட்ட பேசினேன், என்ன சார் இந்த பள்ளத்துல எப்பவுமே தண்ணி நிக்குது, இல்லங்க அந்த கவுன்சில கூட்டம் அந்த மேடு பண்ண வேண்டாம், மேடு பண்ண வேண்டாம். அப்போ செயற்கையாகவே இது போன்ற தடங்களை உருவாக்குகிறார்கள். நீங்க நான் ஒரு 25 வருஷமா அந்த கோடம்பாக்கத்தில் குடியிருக்கேன், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கு, அது கொஞ்சம் மேடான பகுதி. அந்த மேடான பகுதியிலிருந்து எங்கே நீங்கள் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு 10-20 மேற்பட்ட ரயில்வே ட்ராக்கு கீழே குழாய் இருக்குது. இதுக்கு எங்கே போகிறது? கிழக்கு பக்கம் வந்துடும், அது பள்ளம். இப்போ இந்த கிழக்கு பக்கம் ரயில்வே ட்ராக்கை ஒட்டி நிறைய கவுன்சிலர் வீடு கட்டி விட்டுட்டான். எது சாலை இல்லை வாடகை, யாருக்கும் குடியிருக்கா? எல்லாம் சிலம் மக்கள் குடியிருக்காங்க. இது ஒரு புதுசாக ஒரு சிலமே உருவாயிருச்சு. உருவானா அவங்க கூட தண்ணியில் முதக்க முடியல, அதனால வெளியில் வச்சு அடைச்சிட்டான். தண்ணி பூரா எங்கே ஏறுது? மேற்கு பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கு பக்கம் தண்ணி பூரா ஏறுது. இது பூரா அடைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த புறம்போக்கள் வீடு கட்டி வைக்கிறது யாரு? கவுன்சிலர் தான். இல்லை சார், இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்ல சார், சிஎம்டி அப்ரூவல். அதே போல மெட்ரோ கிளியரன்ஸ். அருமையான கேள்வி கேட்டீங்க சார், சூப்பர் தலைவா. ராபிக் ராமசாமி எனக்கு நெருங்கிய நண்பன், செத்து போயிட்டார். அவரது 100,000 கட்டடங்கள், எத்தனை கட்டடம்? 100,000 கட்டடம். எது நீங்க போத்தீஸ் மாதிரி, சென்னை சில்க்ஸ் மாதிரி 100,000 கட்டடம் அரசுக்கு தகவலே கொடுக்காம கட்டி விட்டான். அவ்வளவு ஹைகோர்ட்ல வழக்கா இருக்கு, இன்னும் இருக்கு. எவ்வளவு கட்டடம்? 100,000. அப்ப எதுக்கு எம்எம்டிஏ சிஎம்டியில இருக்கு? போண்டா சாப்பிட இருக்கா? நான் சொல்றது நீங்க என்ன கேட்டீங்க, ஏ ஸ்லம்ல 4 கட்டணம் விட்ட எப்படி சார் அப்ரூவல் கொடுக்கணும் கேட்டீங்க. நான் சொல்றது 100,000 கட்டடம் எங்க? நீங்க சென்னை சார், அது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சார். அப்ப அவங்க அவங்க சட்டத்தை மீறலாமா? இல்ல இல்ல, வரேன் அவங்க சட்டத்தை மீறாங்க. நீங்க இருக்க சார், ஒரு கேள்வி கேட்டு பதில் நான் சொல்றேன். அதாவது 3 ஒரு மாடிக்கு 50 குடியிருப்பான், 150 குடியிருப்பான், 150 வந்து போவான். 10 மாடி கட்டிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருப்பான்? எத்தனை பேர் இருப்பான்? ஒரு மாடிக்கு குறைஞ்சது 50 போடுங்க, ஒரு கடையில வேலை செய்யற 100 போடுங்க, 7 மாடினா 700 வந்துடுறான். ஒரு கட்டடத்துக்கு 700 வர்றான். இந்த சாக்கடை கட்டமைப்பு, மழைநீர் குடிகால் கட்டமைப்பு, கழிவுநீர் கட்டமைப்பு எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஒரு கட்டடத்துல 50 இருக்கா? 3 150 தண்ணி தான் வெளியே போகும். இங்க எவ்வளவு பேர் இருக்கான்? 700 இருக்கான். 700 நகை மாநகராட்சி என்ன பண்ணுது, எம்எம்டி என்ன பண்ணுது, சிஎம்டி என்ன பண்ணுது? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது குடிநீர் கழிவு நீர் 2 துறைகளுமே உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாடு தான். இது வந்து இதுக்கே போகாது, இங்க கார்பரேஷனுக்கே போகாது. ஏன் காசு அடிக்கிறது கட்டிங்க? அப்போ இத இவர்களாகவே தன்னுடைய துறைக்கு நேரடியாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதை விட இன்னொரு, இப்போ இது 2 அரசாங்கத்திலுமே இந்த மாதிரி தான் நடக்குது. 2 திராவிட இயக்கங்களை ஒழிக்காம இந்த மக்களை மீட்டெடுக்க முடியாது சார். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 100,000 கட்டடத்தில் ஒரு கட்டடத்துக்கு குறைஞ்சது ஒரு 100 போடுங்க, 100,000 இது. அப்போ இவன் பூராம எப்படி இருக்கான்? அன்னப்பொருள் இருக்கான் இல்லையா? அன்னப்பொருளில் இப்போ 1,50,000 பேருக்கான இந்த கட்டமைப்பு இருக்கு. இது குடிநீர், கழிவு நீர், மழைநீர், இதில் 1 பேர் வந்தாங்க, எப்படி தண்ணி போகும்? அப்போ இதெல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது. இரண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சென்னை சில்ஸ் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, சரவணாஸ் இருக்குது, தண்ணி வேணும். ஒரு அவன் மொத்தமாக 2 ஃப்ளோருக்கு ஒரு 200 பேர் தான் கணக்காகிப்பான். ஆமாம். இப்போ அவன் எவ்வளோ இருக்கானா? 1,000 பேர் இருக்கான். 1,000 பேருக்கான தண்ணி எங்கே என்ன பண்ணுவான் கவுன்சிலரு? நேராக கார்பரேஷன் பைப்பில் உடச்சி கனெக்ஷன் கொடுத்துருவோம். எனக்கு இந்த டி நகரில் ஒரு பாமக கவுன்சில் ஒரு லேடி இருந்தது. சரி. அந்த அம்மா நான் சொல்ல ஒரு 15-20 நான் சொல்ல 2000 போய் அந்த லாட்ஜ் ஓனரு அடிஷனல் கனெக்ஷன் கேட்குறாரு. இதில் குடிநீர் வடிகால் வாரியத்தில் தண்ணி இப்போவே பத்த மாட்டேங்குதுங்க, மக்கள் இப்போவே தண்ணி போராடிட்டு இருக்கான். இல்லை எனக்கு, நான் லாட்ஜ் கட்டி முடிச்சாச்சு, எனக்கு தண்ணி வேணும். ஜெய் கேட்டேன், ஜெய் கொடுக்க முடியான்ட்டார். அந்த ஏரியா கவுன்சில் எதுமா பண்ணிச்சு, ஆளுகளை கூப்பிட்டு
குழாயை ரோட்டை வெட்டி ரோட்டை வெட்டி இதை ஒரு 15 வருஷம் முந்தி 20 வருஷம் முந்தி நான் அந்த பரபரப்பு பத்திரிகை நடத்திருந்த காலத்தில் அந்த செய்தி நானே போய் ஸ்பாட்டில் பார்த்தேன். எனக்கு இந்த ஏரியா பாமக கவுன்சிலர் யாருன்னு தெரியல, ஒரு லேடி. சரி, நான் சொல்றது 2002-03 20 வருஷம் முந்தி அந்த அம்மாவை குடிநீர் வடிகால் வாரிய ஜேஇ வேலை பார்த்து ரோட்டை ஆளை வச்சு குழி தோண்டி பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஜேஇ ஒழிஞ்சுக்கிட்டார் போய் அந்த பக்கமே 3 நாள் வரல. ஏன்னா ஜேஇ விட ஏஇ விட அதிகாரம் படைத்த ஒரு யார் கவுன்சிலர். கவுன்சிலர் இதை விட நீங்கள் புகழேந்தேன்னு ஒரு அதிகாரி இருந்தார். இந்த அவர் அவருக்கு சீஃப் இன்ஜினியர் ஜென்ரல் ஒரு பதவியை உருவாக்கி அவரை உட்கார வைக்கிறாங்க. 6 வருஷம் வேலை பார்க்குறாரு, 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன். ஏன் வேறு அதிகாரியே இல்லையா இதுக்கு? இந்த புகழேந்தி நந்தகுமார்னு ஒரு அதிகாரி, எல்லாம் அந்த வேலுமணி காலத்தில் பொன்குமாருடைய உறவினர். இவர் தான் ஒட்டுமொத்தமான நகராட்சி ஊழலுக்கு ஊற்றுக்கன்னு இவர் தான். அப்போது நந்தகுமார் புகழேந்தி. ஆமாம், இவங்க அதாவது இந்த இப்பெல்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாம்? இல்லை, ரிட்டையர்டு. நீங்கள் இந்த இந்த இவங்க யாருன்னு கேட்டால், மௌலிவாக்கத்தில் களிமண்ணில் பில்டிங் கட்டி விழுந்ததில் இதுக்கு அனுமதி கொடுத்தவர். எப்படி? அப்போது களிமண்ணையா கட்டணம் கட்டினா 10 ஃப்ளோர் கட்டினா தரமட்டம் ஆயிரும், குடியிருக்கிறவனும் செத்து போயிடுவான். யார குறைய பார்த்தீங்கன்னா, அங்கே மக்கள் குடியேறி இருந்தான்னா 1000 பேர் சமதியாயிருப்பான். நல்ல வேலை, பாவம் கூலி தொழிலாளி கொஞ்சம் பேர் வந்து போயிட்டான். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.